ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஏலக்காய் பார்த்திங்கன்னா வாசனைக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் ஏலக்காயில் பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காயில் இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுறதுனால நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஏலக்காயில் பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும், ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்றது, சுவாச கோளாறுகளையும் போக்கும் சக்தி இந்த ஏலக்காய்க்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாகனங்களில் பயணிக்கும்போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனை ஏற்படும். அந்த சமயத்தில் நம்ம ரெண்டு ஏலக்காய் எடுத்து வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் இந்த தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் ஏற்படாது. நம் வாயில் ஏற்படுற துர்நாற்றம், ஈறு வீக்கம், பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்துமே இந்த ஏலக்காய் தீர்க்கக்கூடியது. தினமும் ரெண்டு ஏலக்காயை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம் நீங்கும். ஏலக்காயை தினமும் ரெண்டு நம்ம சாப்பிட்றதுனால ஜலதோஷம், இருமல், தொடர்ச்சியான தும்மல் இதெல்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும். மாமிச உணவு சாப்பிடும்போது அஜீரண கோளாறுனால கஷ்டப்படுவாங்க, செரிமானமின்மையும் ஏற்படும், வயிறும் உபசமாக இருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் ரெண்டு ஏலக்காயை எடுத்து மிளகுடன் சேர்த்து வாயில் போட்டு மென்று அந்த உமிழ்நீரை நம்ம விழுங்குறதுனால செரிமான கோளாறு சரியாகும், வயிறு உபசமாக இருக்கிறதும் சரியாகும். இதற்கு காரணம்னு பார்த்திங்கன்னா ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் தான். இந்த ஏலக்காயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். சிலர் பார்த்திங்கன்னா பசி ஏற்படாமல் சாப்பிடவே மாட்டாங்க சரியாக, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஏலக்காய் எடுத்து நீங்கள் சாப்பிட சொல்லுங்கள். இந்த ஏலக்காயை மென்று சாப்பிட்ட உடனே பசி எடுக்கும், ஜீரண உறுப்புகள்லாம் சீராக இயங்கும். ஏலக்காயை ரெண்டு தினமும் சாப்பிட்றதுனால நெஞ்சு சளியும் சரியாகும். மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்கும் மூச்சு எளிதாக விட முடியும். சளி, இருமல், அடிக்கடி இருமி, வயிற்று வலி இருக்கும், இந்த மாதிரி வயிற்று வலியையும் சரிப்படுத்தக்கூடியது இந்த ஏலக்காய். இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தும், ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஏற்றது. ஏலக்காய் தினமும் சாப்பிட்றவங்களுக்கு சுவாச கோளாறுகள் சரியாகும், உடலுக்கு சக்தியையும் தரக்கூடியது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பற்கள் சொத்தையாகவும், வாய் துர்நாற்றமும், ஈறு மற்றும் பல்களில் இரத்த கசிவும் இருக்கும். இதே மாதிரி கஷ்டப்படுறவங்க ரெண்டு ஏலக்காயை எடுத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வாயில் போட்டு மென்று அந்த உமிழ்நீரை மிளுங்கிறதுனால ஈறுகள், பற்கள் சம்பந்தமான நோய்கள் சரியாகும், ஈறுகளும் வளப்படும், அதோட வாய் துர்நாற்றமும் நீங்கும். ஏலக்காயை நம்ம வாயில் போட்டு தினமும் மென்று சாப்பிட்றதுனால மூளையின் செல்களை அமைதிப்படுத்தும், மனம் மற்றும் உடலில் ஏற்பட்டிருக்கும் இறுக்க நிலையும் மாறும், மனம் அமைதி பெறும். தினந்தோறும் ஏலக்காயை முழுதாகவோ அல்லது பொடியாகவோ செஞ்சு நம்ம சாப்பிட்டு வர்றதுனால கல்லீரலின் செயல்பாடு மேம்படும். புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரல், வாய் போன்ற உறுப்புகளில் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இதனால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை உடனே நிறுத்துறவங்களுக்கு மீண்டும் புகைக்க தோன்றும். அந்த சமயங்களில் ஏலக்காயை ரெண்டு எடுத்து வாயில் போட்டு மென்று வந்தால் மெல்ல மெல்ல புகைப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.